ஓம் சாந்தி. 1/6/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் ஆன்மீக சகோதரர்கள். நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் ஆன்மீக அன்பை கொண்டிருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆத்மாக்கள் மீது அன்பு கொண்டிருக்க வேண்டுமே அன்று அவர்களின் சரீரத்தின் மீது அல்ல. கேள்வி: தந்தை தனது வீட்டை பற்றிய எந்த அற்புதமான விஷயத்தை விளங்கப்படுத்தியுள்ளார்? பதில்: எனது வீட்டுக்கு வருகின்ற ஆத்மாக்கள் அனைவரும் நிச்சயிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் வரிசை கிரமமாக தத்தமது பிரிவுகளில் உள்ளார்கள். ஆத்மாக்கள் அங்கிருந்து இடம் பெயர்வதில்லை. அங்கே சகல சமயத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் அனைவரும் எனக்கு அருகில் உள்ளார்கள். ஆத்மாக்கள் தங்களது பாகத்தை நடிப்பதற்காக தங்களது சொந்த நேரத்தில் வரிசை கிரமமாக கீழிறங்குகிறார்கள். சக்கரத்தின் இக்காலத்தில் மாத்திரம் ஒரே ஒரு முறையே நீங்கள் இந்த அற்புதமான ஞானத்தை பெறுகிறீர்கள். இந்த ஞானத்தை வேறு எவராலும் கொடுக்க முடியாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. இலகுவாக சதா நினைவில் நிலைத்திருக்க வேண்டுமாயின் நீங்கள் நடந்து திரியும் போதெல்லாம் எப்பொழுதும் சிந்தியுங்கள், நான் ஓர் ஆத்மா. ஆத்மாவாகிய நான் பரந்தாம வாசியாவேன். என்னுடைய பாகத்தை நடிப்பதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன். தந்தையும் பரந்தாமத்திலேயே வசிக்கின்றார். அவர் பிரம்மாவின் சரீரத்திற்குள் பிரவேசிக்கின்றார். 2. ஆத்மாக்கள் ஆன்மீக தந்தை மீது அன்பு கொண்டிருப்பதை போன்றே ஒருவரோடொருவர் ஆன்மீக அன்புடன் வாழுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆத்மாக்கள் மீதே அன்பு கொண்டிருக்க வேண்டும், சரீரங்களின் மீதல்ல. ஆத்ம உணர்வை பயிற்சி செய்வதற்கு முழு முயற்சி எடுங்கள். ஆசீர்வாதம். சகல எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளில் இருந்தும் விடுபட்டிருப்பதன் மூலம் சதா சந்தோஷமாகவும் சகல கேள்விகளுக்கு அப்பாலும் இருப்பீர்களாக. எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளில் இருந்து விடுபட்டிருக்கின்ற குழந்தைகள் தமது முகங்களில் சந்தோஷ பிரகாசத்தை கொண்டிருக்கின்றார்கள். சந்தோஷமாக இருப்பவர்கள் என்றுமே தமது இதயங்களில் எந்த கேள்வியையும் கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் சுயநலமற்றவராக இருப்பதுடன் அவர்கள் ஏனைய அனைவரையும் குற்றமற்றவர்களாகவே அனுபவம் செய்கிறார்கள். அவர்கள் எதற்குமே பிறர் மீது குற்றம் சுமத்துவதில்லை. எந்த ஒரு சூழ்நிலை உருவாகினாலும் அது உங்கள் கர்ம கணக்கை தீர்ப்பதற்காக உங்கள் முன்னிலையில் ஓர் ஆத்மா தொடர்ந்தும் வந்து கொண்டிருந்தாலென்ன, அல்லது உங்கள் சரீரத்தின் கர்ம வேதனை தொடர்ந்தும் உங்கள் முன்னிலையில் வந்தாலென்ன, நீங்கள் திருப்தியாகவே இருப்பதால் நீங்கள் சதா சந்தோஷமாக இருக்கிறீர்கள். ஸ்லோகம்: கவனயீனமாக வழியில் அல்லாது கவனமாக உங்களுடைய விரயங்கள் அனைத்தையும் சோதியுங்கள். ஓம் சாந்தி.